الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவராகவும் ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவராகவும் ஒவ்வொன்றின் தேவையையும் அறிந்தவராகவும் அதனை வழங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தானவரை இங்கே நாம் போற்றி புகழ்வதற்காக துதிப்பதற்காக அவரை மட்டும் இங்கே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு அரிய பெரிய மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்மீது அவருடைய அருள்மலையை பொழிந்திருக்கின்றார். அவருடைய பெரும் கருணையின் காரணமாகவே நம்மை அவர் சரணடைந்தவர்களாக வைத்திருக்கின்றார். அந்த வகையில் நாம் மிகவும் பாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதமான இந்த அல்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல்குர்ஆன், இதனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதிலே நமக்கு ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, ஒரு அறிவை உணரக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல்குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அதிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சூராக்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற வாரம் பாய்ந்தோடுபவை அல் ஆதியாத் 100 அத்தியாயம் 100 அதனுடைய 11 வசனங்கள் நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி 99 சூரா அதிர்வு அல் ஜில்ஜிலா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். சூரா 99 அதிர்வு அல் ஜில்ஜிலா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாலும் கருணையாலும் நாமெல்லாம் இங்கே அவரை மட்டும் வழிபடுவதற்காக குழிமிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மீது பெரும் கருணை உடையவராக இருக்கின்றார். அவருடைய அருளும் கருணையும் இருப்பதால் தான் நாம் அவரை அறியக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம். நாம் இங்கே வாழ்வதும் நம்முடைய அவகாசத்தில் இந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்து கொண்டிருப்பதும் நமக்கு ஒரு மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ் நம்மீது பொழிந்த அருட்களை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்மீது அல்லாஹ் பொழிந்த அற்படைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவரை போற்றி புகழ்ந்து துதித்து நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைய முடியும். இந்த வாழ்விலும் மறு உலகிலும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாம் தயாராகி விடுகிறோம். எப்போ நாம் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறக்கூடியதாக இருக்குதோ அப்போ நம்முடைய மனங்கள் அமைதி பெறக்கூடியதாக இருக்குது. அந்த சூட்சுமத்தை அல்லாஹ் நமக்கு 13:28 சொல்கிறார். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் மகிழ்ச்சியை அடைகின்றன அப்படின்னு. எப்போவுமே நாம் அதை அனுபவிக்கிறோம். ஏன்னா அந்த உள்ளங்களை படைத்தவர் அவர் தான். அதுக்கு என்ன செஞ்சால் அது நிவாரணமாகும், என்ன மருந்து கொடுத்தா என்ன நிவாரணமாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது, சரியா? அந்த அடிப்படையில் அல்லாஹ் படைத்த ஒன்றுக்கு என்ன செய்தால் நிவாரணமாகும் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறுது. அதோடு மட்டும் இல்லை, உள்ள எப்போ அமைதி பெறுதுன்னா நமக்கு ஒரு கோபம், ஒரு கொந்தளிப்பு, ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் இதெல்லாம் நிறைஞ்சி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப அது ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சமயத்துக்கு ஒரே தீர்வு அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவது. அப்போ அல்லாஹ் நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அந்த கோபம் போய்டும், சஞ்சலம் போய்டும், கவலை போய்டும், கஷ்டம் இருக்காது, எல்லாமே போய் அமைதி பெறக்கூடிய ஒரு நிலைமையை அடையும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்கு தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்வை தியானம் திக்ரு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். உள்ளம் பூரிப்படுகிறத பார்க்குறோம்.
எவ்வளோ நமக்கு பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும் அதெல்லாம் நமக்கு மறந்துடும் அப்படிங்கிறதே பார்க்குறோம். இதெல்லாம் அல்லாஹ் நம்மோடி நம் மீது பொழிந்த அருளும் கருணையுமாக இருக்குது அப்படிங்கிறத அறிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக வசனம், இது ஒரு 8 வசனங்கள் கொண்ட ஒரு சூராவாக இருக்குது. முதல் வசனத்திலேருந்து இன்ஷால்லாஹ் நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பூமியானது கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். பூமி நாம் இன்றைக்கி பார்க்குறோம், இந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம், வாழ்வதற்கு ஏற்பாடு நமக்கு வசதி பண்ணி தந்திருப்பதாக சொல்கிறாரு. நாம் அதையெல்லாம் அறிந்த மக்களாக இருக்கிறோம். நம்ம தரையில் உட்காந்துருக்கிறோம்னா அசைவற்று நாம் நம்முடைய எப்படி சாதாரணமாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னா பூமி வேகமான ஒரு சுழற்சியில் இருக்குது. ஒரு எந்த விதமான புடிமானத்திலும் இல்லாமல் அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒரு வெட்ட வெளியில் இருந்துகிட்ருக்குது. அப்போ ஏற்பட்ட ஒரு படைப்பு, அதன் மீது நாம் அமர்ந்திருக்கிறோம், வாழ்கிறோம். அது வாழ்வதற்கு ஏற்ப எல்லாம் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, வடிவமைத்திருக்கிறதா சொல்கிறார். இந்த பூமியில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நம்மை அது ஈர்ப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் நம்முடைய எடை அதனோட இருக்குது. எப்படி நாம் ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸுலேயோ கார்லேயோ அல்லது ஒரு ட்ரெயின்லேயோ பண்ணும்போது சீட்டில் நாம் உட்காந்துருக்குறோம், அது அதி வேகமாக போகுது. 130 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் நாம் அசைரமாக உட்காந்தா உட்கார்ந்த மாதிரியே இருக்கிறோம். நம்ம தேவைக்கு நம்ம அசைவோம், எந்திரிப்போம், நடப்போம், நிற்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த 130 வேகத்தினுடைய தாக்கம் நம்ம மேலே இருக்காது, ஏன்னா சீராக அது போயிட்டுருக்கிறதுனால. அதே வேகமாக போகக்கூடிய ஒன்று சுலவாச்சினா அல்லது பிரேக் மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்தினா நமக்கு அந்த அதிர்வு தெரியும், ஆட்டம் தெரியும் இல்லையா சடனாக செய்யும்போது. இது மாதிரிலாம் இல்லாமல் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு ஏற்ப இந்த பூமியை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரு, வடிவமைத்திருக்கிறாரு, ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் நாம் இன்றைக்கி எல்லா விதமான பொருள்களும் எடைகள் போடுறோம் இல்லையா. அது ஒரு சின்ன ஒரு மில்லி கிராமாக இருந்தாலும் எடை போடுவதற்கு ஏற்ப அந்த துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு இந்த பூமியை படைத்திருக்கிறாரு. அந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பூமியை நம்ம பிறந்த காலத்துலேருந்து பார்க்குறோம், ஒரே சீராக இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம். இந்த பூமியானது ஒரு நாள் என்ன செய்யப்படுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். மறுமைன்னு ஒரு நிகழ்வு இருக்குது, அது ஏற்படும். அது ஏற்படும் பொழுது இந்த பூமியானது கடுமையாக அதிர செய்யப்படும் அப்படிங்கிறார். அப்படி செய்யப்படும் பொழுது அப்படிங்கிற அதிர செய்கிறதுன்னா என்ன, சாதாரணமாக நாம் வந்து ஒரு வேலை பார்க்குறோம். இதே வீட்டில் ஒரு வேலையை பார்ப்போம், ஒரு எலக்ட்ரிக் வேலையாக இருக்கலாம், ஒரு சோற்று ஆணி அடிக்கிற வேலையாக இருக்கலாம், ஒரு ஃபேன் மாற்றுற வேலையாக இருக்கும், இல்லை சுவிட்ச் சம்மந்தப்பட்டது ஏதோ. நம்ம ஒரு சேரில் ஏறி மேலே வேலை செய்ய போகிறோம், ஒரு ஸ்டூலில் ஏறி வேலை செய்ய போகிறோம். நம்ம அந்த பூமி எங்கே உட்காரமோ தரையை விட்டு ஒரு 5 அடிக்கு மேலே ஏறி அந்த வேலையை பார்க்குறோம்னு சொன்னால் அந்த ஸ்டூல் அசையாமல் இருந்தால் தான் நம்ம வந்து திருப்தியாக நிம்மதியாக வேலை செய்வோம், பயப்படாமல் வேலை செய்வோம். அந்த ஸ்டூல் ஆடக்கூடிய ஸ்டூலாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. சும்மா ஒரு ஷேக்கு ஒரு ஆணியை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது லேசாக அந்த பக்கம் லூஸான ஒரு ஸ்டூலாக இருந்துச்சுன்னா யாருமே பிடிக்காமல் இருக்கும் பொழுது அது சாஞ்சிச்சின்னா உடம்பு திடுக்குனுங்கும். எதுக்கு, ஒரு சின்ன ஒரு அசைவுக்கு. ஒரு ஸ்டூலு நிற்கிறான், ஒரு ஆட்டம் ஆடுது, அதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பூமியானது எல்லாம் சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுதுங்கிறார். ஒரு பக்கம் ஸ்டூல் சாஞ்சாலே நம்ம அப்படி கொலை நடுங்குது இல்லை, ஒரு வைப்ரேஷன் நமக்கு ஆகுது, திடுக்குன்றது தான், சடானு சோத்தை பிடிச்சிக்கிறோம், ஏன்னா கீழே விழுந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இது அல்ல என்ன சொல்கிறாருன்னா அதிர செய்யப்படுங்கிறார். அப்படியே கிருக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஆட்டுறது அப்படி. அப்போ எப்படி இருக்கும் அது, எந்த பொருளும் இந்த பூமியில் இருக்காது. டேபிளோ எந்த விமான அடி டேபிள் அடிக்க வச்சுருக்கக்கூடிய அந்த சாதனங்களோ இந்த மேலே மாட்டிக்கிற ஃபேன்களோ எல்லாமே கட்டுன்னு ஆட ஆரம்பிக்கும். நாமளே நிற்க முடியாது, எதை பிடிச்சிட்டு நிற்போம், தரையிலையோ உட்கார முடியுமே தவிர நம்மளை அங்கே எங்கேயும் தள்ளாட செய்யும். அவ்வளோதான், எதையும் நம்மளால் பிடிக்க முடியும். பிடிக்கக்கூடிய பொருளுமே ஆடக்கூடிய ஒன்றா இருக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், அது ஆடும்போது என்ன ஆகும், கட்டிடங்கள் இடியும். நம்ம ஒரு வீடு நம்ம பாதுகாப்பான ஒரு கட்டிடத்தில் இருந்தாலும் இங்கே ஆட்டத்தால் அது என்ன செய்யும், என்ன நடக்குன்னா மேலே இடிஞ்சு கீழே விடும், பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா. ஒரு உழுக்கு ஒரு கட்டிடத்தை உழுக்குனா என்ன ஆகும், கட்டிடம் நிலையாக இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பும் இல்லை, அது உழுக்கப்பட்டால் உடையும் சரியும், நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி அல்லாங்க நமக்கு நினைவு கூறுகின்றார். அதை நாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்புகிறோங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறார் அந்த விஷயத்தை, அது நம்ம எப்பப்போ பார்க்க தானே செய்கிறோம். உலகத்தில் பல நிலங்களில் பார்க்குறோம், பல நாடுகளில் பார்க்குறோம், அங்கங்கே பூகம்பம், எடுத்துக்கொய்க்கு,
அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். சமீபத்தில் ஈராக்கில் நடந்துச்சு, பலவிதமான நஷ்டங்களை கொண்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பெரும் பணக்காரர்கள்லாம் மறந்து ஒரே நாளையில் சாலைக்கு வந்துட்டாங்க. அதாவது உணவு இல்லாமல் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு எதுவுமே இந்த உலகத்தில் நம்முடைய நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அப்பப்போ அங்கங்கே பார்த்துட்ருக்குறோம். இந்த அதிர்வுகள் எல்லாம் சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூமியானது ஒட்டுமொத்த பூமியும் சொல்கிறார், கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது அந்த நிகழ்வு ஏற்படுங்கிறார். அதன் மூலம் கடுமையாக பாதிக்கப்படுவோம், மரணத்தில் ஆழ்த்தப்படுவாங்க, இறந்துடுவாங்க, நல்லடியார்களுக்கு வந்து அதுக்கு முன்னாலேயே மயக்கம் ஏற்படும், இப்படிலாம் பலவிதமான விஷயங்கள் இருக்குதுங்கிறது நம்ம குர்ஆன் முழுக்க படிக்கும் போது நமக்கு தெரிய வருது. அப்போ பூமியானது கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது நம்ம நினச்சி பார்க்க முடியல. ஒரு சாதாரண ஸ்டூலில் நின்று நமக்கு வேலை செய்ய முடியலையே. ஒட்டுமொத்த பூமியும் அதிர்ந்தால் என்ன செய்வோம், யாருக்கு யார் பாதுகாப்பு, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இப்போ மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர சார்ந்து இருக்கிறோம், அது அப்படியே நம்ம பழக்கத்தில் போயிட்டுருக்குது, டிபெண்ட் பண்ணி போகிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க நிலவிகள் வந்துடுவோம். எல்லாருமே ஆட்டங்கன்று இருக்காங்கள்ல, எல்லோரும் மேலேருந்து கட்டிடம் உழுது, எல்லா பொருளுமே சரியுது, நமக்கே நிலையாக நிற்க முடியலை. இது சமமாக இருந்தாலும் இப்படி சரியும் பொழுது நாம் அந்த சோத்துல போய் முட்டுவோம், அங்கேருந்து இங்கே ஆட்டப்பட்ட அங்கே வந்து முட்டுவோம். இப்படி பலவிதமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் என்ன பண்ண முடியுது, யூகிக்க முடியுது, உணர முடியுது, கற்பனையில் பார்க்க முடியுது. ஏன்னா அது மாதிரி பல அனுபவங்கள் நம்ம பட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு மொட்டை மாடி, அங்கேருந்து நம்மளால் பார்த்தாலே தலை சுற்று வருது. ஒரு படி இறங்குறோம், நம்ம வயசு தகுந்த மாதிரி அந்த பலமெல்லாம் மாறுது. நம்முடைய சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த படிகளில் கிடுகிடுன்னு வேகமாக இறங்குவோம், அதே கிடுகிடுப்பு இந்த வயசில் இருக்குதா? ஒரு 60 தாண்டிய ஒருவருக்கு, 50 வயதை தாண்டிய ஒருவருக்கு அது இருக்காது, அவர் பிடிச்சி நடப்பார். பார்க்குறோமா இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த பலம் இல்லை, கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கும் பொழுதே, பூமி அசையாமல் இருக்கும் பொழுதே, சீராக இயங்கி கொண்டு இருக்கும் பொழுதே, இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது அது சீரில்லாமல் கிடுகிடுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிச்சின்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் இல்லையா? இப்படி அல்லாஹ் நமக்கு ஒரு சின்ன வார்த்தையில் ஏராளமான அறிவையும் கல்வியும் நமக்கு வழங்குகின்றார். ஆக பூமியானது கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது, மேலும் பூமியானது தன் சுமைகளை வெளித்தள்ளிவிடும். எப்படி நம் வாழங்காலத்தில் பூமி வெடிப்பு ஏற்படுது, பூமியால் உட்கொள்ளப்படுகின்றன சொல்கிறார் அல்லாஹ் மனிதர்களை. பூமியால் உட்கொள்ளப்படுகின்றன என்ன, ஒவ்வொருத்தரையும் நம்ம புதைக்கிறோம், பூமியால் அங்கே மண்ணோட மண்ணை அவங்க செம்மி போயிடுறாங்க இல்லையா? அது பூமியால் உட்கொண்டப்பட்ட ஒரு உடலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு காலங்களையும் வெடிப்பு ஏற்பட்டு, பூகம்பம் ஏற்பட்டு, அழிவு ஏற்பட்டு பூமியை விழுங்க செய்கிறார். மனிதர்களை மட்டும் இல்லை, ஒரு ஊர்களையே அல்ல சொல்கிறார். லூத்துடைய கம்பு அழிக்கும் போது அதை நாம் மேலே தலைகளாக புரட்டினோம் சொல்கிறார். அந்த ஒரு ஊரில் ஊர் இடம் இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சா அப்படின்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு அப்படின்னு நல்லா சொல்கிறார். இப்படி ஒட்டுமொத்த கட்டிடங்களையுமே உள்ளே போட்டு புதைப்பிக்கிறார். சாதாரணமாக அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பூமியானது அது தூள் தூளாக்கப்படும் போது, கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது, அது ஒட்டுமொத்தம் வெடிக்கும் பொழுதும் அது உள்ளே உள்ளவற்றை வெளித்தள்ளிவிடும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் பூமியானது தன் சுமைகளை வெளித்தள்ளிவிடும். ஒட்டுமொத்த பூமியும் சேர்ந்து ஒரு சுமையில் இருக்கா இல்லையா? அந்த சுமைகளை எல்லாம் அது வெளித்தள்ளிவிடுங்கிறார். எல்லா விதமான படைப்புகளும் அங்கே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி சமயத்தில் மானிடன் வியப்பான் அப்படிங்கிறார். மனுஷன் எப்போ வியப்பான், இது எதிர்பார்க்காமல் இருப்பான்ல அவன், அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க நம்பலை. ஆனால் நடக்கும் பொழுது அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. நம்பிக்கையாத பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குறோம் அதை, இந்த பூமி அதிர செய்யப்படும், பூமியிலிருந்து எல்லாம் வெளித்தள்ளப்படும் அப்படி நம்ம நம்பும்போது நமக்கு அது ஒரு விஷயமாக தெரியாது. அப்படி நம்பக்கூடியவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் சுமூகமாக சுகமாக இருக்கும். இது மாதிரியான ஒரு வியப்பெல்லாம் நமக்கு இருக்காது. அதான் மாநில வியப்பான் என்ன நடக்கின்றது அப்படின்னு, எதையுமே அவன் எதிர்பார்க்காததுனால இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வை, அது அதிர செய்யப்படும் பொழுதும் சரி, அது உடைஞ்சி துண்டு துண்டாக சிதறப்படும் பொழுதும், அதிலிருந்து வெளியேறக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அவன் வியப்பான், வியந்து என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அந்நாளில் அது தன் செய்திகளை கூறிவிடும். இந்த உலகத்தில் வாழும்போது சொல்லிகிட்டே இருக்குது இல்லை, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு காலாவதி டேட், எக்ஸ்பிரி டேட் இருக்குது. அதை சொல்லும்போது இவன் நம்பலை, ஆனால் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அது வெளிப்படுத்தி விட்டு நல்லா சொல்கிறார். அப்போ வந்து அவன் பார்க்குறான் அதை. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து நிகழ்ந்து அல்லாஹ் சொன்னார்ல, இந்த மாதிரி அவன் படிச்சிருந்திருப்பான் அல்லது இவன் கேள்விப்பட்டிருப்பான், அதெல்லாம் நம்பாமல் வாழ்ந்திருந்தான். அது நிகழும் பொழுது அவன் என்ன செய்கிறான்,
அதனால் அது தன் செய்திகளை கூறிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அந்த நிகழ்வு நடப்பதன் மூலமாக அது சொன்னதாக நாம் அதை பார்க்குறோம். எதை அல்லாஹ் சொன்னாரோ அது நிகழ்ந்து விட்டது. அப்படிப்பட்ட செய்திகளை பூமி வெளி கொண்டு வரும், அது சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த 4வது வசனத்தில். தொடர்ச்சியாக நம்ம இருக்கக்கூடிய 4 வசனங்களையும் அடுத்து பார்ப்போம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணையற்றவராகவும் இருக்கின்றார். நம்முடைய படைப்பாளராக இருக்கின்றார். நம் அருகில் இருக்கின்றார். நம்முடைய வார்த்தைகளை செவியேற்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய ஒரே எஜமானராக அவர் இருக்கின்றார். அவரை தவிர தெய்வம் இல்லை என்பது நமது சாட்சியாக இருக்கின்றது. அத்தகைய கடவுளை, அத்தகைய மகத்தானவரை, அத்தகைய இறைவனை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக ஒன்று குழுமிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் படிப்பதற்கு மிகவும் மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வளமானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூராக்களையும் நாம் வாசிக்கும்போது வெவ்வேறு கோணங்களில் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலிருந்து நாம் சூரா 99 அதிர்வு, அல் ஜில்ஜிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சூராவை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நாம் தொடர்ச்சியாக 4 வசனங்களை பார்த்துருக்குறோம். பூமியானது கடுமையாக அதிரச் செய்யப்படும் பொழுது, மேலும் பூமியானது தன் சுமைகளை வெளித்தள்ளிவிடும், மானிடன் வியப்பான் என்ன நடக்கின்றது என்று. அந்நாளில் அது தன் செய்திகளை கூறிவிடும். எப்படி இந்த உலகத்தினுடைய முடிவு காலம் வந்துவிட்டதை பற்றி நம்ப மறுப்பவர்களுக்கு, நம்பாதவர்களுக்கு அது தெரியப்படுத்திவிடும். இதுதான் நம்முடைய வாழ்வின் முடிவு, நம்முடைய அவகாசத்தின் முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு அப்படிங்கிற ஒட்டுமொத்த செய்தியையும் அந்த பூமி வெளி கூறிவிடும். அதுக்கடுத்து 5 நல்லா சொல்கிறாரு, உங்களுடைய இரட்சகர் அதற்கு கட்டளையிட்டபடி. எப்படி இதெல்லாம் நிகழுது நடக்குதுன்னா, அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன்படி ஒவ்வொரு விஷயமுமே கட்டளைப்படி தான் நடக்குது. எந்த காலத்தில் நாம் பிறக்கணும், எந்த காலத்தில் வாழணும், எதை நாம் அறியணும், எதை நாம் அறியாமல் இருக்கணும், நமக்கு பிறகு என்னென்ன படைப்புகள் வர இருக்குது, இப்படி எல்லாமே திட்டமிட்டபடி இருக்குது. அந்த கட்டளைப்படி தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாமளும் பார்க்குறோம், பழங்காலத்து வாழ்ந்த மக்களையும் பார்க்குறோம், நம்முடைய கால மக்களையும் பார்க்குறோம். நம்முடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்குது, பழைய காலங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இல்லையா? ஒரு கடிதம் எழுதினா கூட ஒரு அயல்நாட்டுக்கு எழுதும்போது 1 மாதம் கழித்து போய் சேரும். அவங்க பதில் சொன்னாங்கன்னா அடுத்த மாதம் இங்கே வந்து சேரும். அவ்வளவு ஒரு ஒரு குறைவான, அதாவது லேசான இயக்கங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கிறோம். அப்படியான ஒரு காலகட்டம் இருந்ததுக்கு மத்தியில் இன்றைய காலகட்டங்கள் அப்படியே ஒரு ஃபிங்கர் டிப்பில் இங்கே தட்டினா அங்கே சேரும், அங்கே ஆன்சர் பண்ணால் இங்கே வந்து சேரும். எல்லாமே ஒரு செகண்டில் முடியக்கூடிய, அதை விட அதிகமாக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த காலத்தை பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னா, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நிகழுது, ஒவ்வொரு காலமும் எப்படி நிகழ வேண்டும் என்பது அவருடைய கட்டளையில் இருக்குது. அதன்படி உடைய இரட்சகர் அதற்கு கட்டளையிட்டபடி. இப்படி ஏராளமான கட்டளை நம்முடைய வாழ்வாதாரம், நமக்கு தேவை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய வசதி, நம்முடைய அறிவு, நம்முடைய நேரங்கள் எல்லாமே கட்டளையிட்டபடி தான் நடக்குது தவிர நமக்குன்னு சுயமான சக்தி இல்லவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மையை நாம் அறிஞ்சிருக்கணும். நம்மளால் தான் இது நிகழ்ந்தது என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் சில மக்கள் சொல்கிறாங்க, நான் மட்டும் அந்த இடத்துல வரலன்னா அந்த விஷயம் இப்படி ஆயிருக்கும், அப்படி ஆயிருக்கும், பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கும், சுமூகமாக இருந்திருக்காது அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கடவுள் தான் நம்மளை வரவழைத்தார் என்பதை அவங்க மறந்துடுவாங்க. அவர் தான் வர வைக்கிறாரு, அந்த இடத்துல நம்மளை வந்து அங்கே பேச வைக்கிறாரு. அதன் மூலம் ஒரு தீர்வாகுது, விஷயம் சுமூகமாகுது. எப்படி நிகழுதுன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி தான் நடக்குதே தவிர யாருக்கும் சக்தி இல்லை. அவன் அந்த யோசனையை அவன் சொன்னதாக நினச்சிக்கிடுவான். நம்ப மறுப்பவன், நம்பிக்கையற்றவன், நிராகரிப்பாளர்கள் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நாம் நடக்க. நம்முடைய அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மூலத்தான். ஒருத்தன் சொல்கிறான், 1 கோடி மக்களுக்கு தீர்வு சொல்கிறான் இல்லையா. ஒரு ப்ரொடெக்ஷனு
அது ஒரு கோடி மக்களுக்கும் அதை பின்பற்றக்கூடியவங்களா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா அதே மாதிரி செய்யக்கூடியவங்க மாறுறாங்க. இது யார் முதல் தூங்கினா? இதை இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம், லைட் எரியக்கூடிய சிஸ்டம், தாமஸ் எடிசன் ஆழ்வாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் தூங்கினார். இன்னைக்கு எல்லா மக்களும் பயன்படுத்துகிறோமா? அதனுடைய அடிப்படையை வச்சு இன்னும் வெவ்வேறு கண்டுபிடிப்புகள் செய்யப்படுதா இல்லையா? அப்போது இதெல்லாம் ஒரு மனிதர் நமக்கு வெளிப்படுத்தினாலும் அது எல்லா மக்களையும் சென்றடையக்கூடியதாக இருக்குதா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்கக்கூடியதாக இருக்குது. அதன்படி தான் இந்த பூமியிலையும் அல்லாஹ் சொல்கிறாரு, உம்முடைய இரட்சகர் அதற்கு கட்டளையிட்டபடி நிகழ்கின்றதுங்கிறத சொல்கிறார். அந்த நாளில் அப்படி நிகழும் பொழுது மனிதர்கள் அவருடைய செயல்கள் காட்டப்படுவதற்காக. இது ஏன் நிகழ்ந்து எல்லாருடைய செயல் ஒரே பாடும் இல்லை, ஒரே மாதிரியான இல்லை. நம்பிக்கையோட செயல் வேறையாக இருக்கும், நம்பிக்கையற்றோட செயல் வேறு மாதிரியாக இருக்கும். நம்பிக்கையாளர்கள் தர்மத்தை ஆதரிப்பாங்க, நம்பிக்கையற்றவன் தர்மத்தை ஆதரிக்க மாட்டான், தர்மத்தை தடுக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படி பல விதமாக குரல் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து தொழுக தொழுது ஜக்காத்தை கொடுத்து நேரிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்பிக்கையாளர்கள். மற்றவங்க நம்பாதவங்க அதுக்கு நேர் எதிர்மறையாக எதிர்மாறாக அந்த செயல்பாடு இருக்கும். இதற்கான கூலி கொடுப்பதற்குத்தான் அந்த நிகழ்வுகள் நிகழ்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த நாளில் மனிதர்கள் அவருடைய செயல்கள் காட்டப்படுவதற்காக, நாம் எப்படி செஞ்சோம், நாம் எப்படி நடந்துக்கிட்டோம், நம்முடைய விஷயங்கள் என்ன என்பதை நமக்கு காட்டுவதற்காக ஒவ்வொரு திக்கிலிருந்தும் வெளிவருவார்கள். பூமிங்கிறது விசாலமானது, ஏராளமான மக்களை கொண்டதாக இருக்குது. எல்லா பக்கத்திலிருந்தும் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க, எல்லா திக்குகளிலிருந்தும் வரக்கூடிய இருப்பாங்க. எதுக்கு? அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை காட்டப்படுவதற்காக. நாம் உண்மையிலேயே தப்பாக தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத அப்போ அவங்க புரிந்து கொள்வாங்க அப்படிலாம் வேறு வசங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நாளில் மனிதர்கள் அவர்களுடைய செயல்கள் காட்டப்படுவதற்காக ஒவ்வொரு திக்கிலிருந்தும் வெளி வருவார்கள். பூமி வெடிக்கப்படும் போது, பூமி பிளக்கப்படும் பொழுது, பூமி துண்டு துண்டாக சிதறப்படும் பொழுது, அடக்கம் செய்தவர்கள், இறந்தவர்கள், மண்ணோடு மண்ணாக ஆகியவர்கள், அடையாளமே தெரியாதவர்கள், அவர்கள் எலும்புகள் கூட மக்கி துகள்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அங்கே வெளிக்கொண்டு வரப்படுவார்கள். அவருடைய செயல்கள் வெளிக்காட்டப்படுவதற்காக. ஏன்னா ஒரு தீர்ப்பு இருக்குது, ஒரு தண்டனை இருக்குது, அதுக்கு நியாயமான கூலி நல்லா சொல்கிறாரு. அதை எப்படி அவங்க திருப்தி அடைவாங்க அப்படின்னா, நாம் செய்ததற்கு தான் நாம் அடைந்தோம் அப்படிங்கிறதை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது அங்கே காட்டப்படுகின்றது அவருடைய செயல்கள். எவரேனும் ஓர் அணுவின் எடையளவு நல்லது செய்தாலும் அதனை அவர் காண்பார் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒருத்தருமே நாம் நன்மை செஞ்சிருந்தால் அதை அவர் காண்பார். எவரேனும் ஓர் அணுவின் எடையளவு தீமை செய்தாலும் அதனை அவர் காண்பார். எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியலாம் இருப்பாங்க, நன்மையும் தீமையும் பார்ப்பாங்க. ஆனால் எதுக்கு ஒரு கூலி கிடைக்கிதுன்னா, கடவுளை நம்பி நன்மை செய்திருந்தால் அதுக்கு கூலி கிடைக்கிது. கடவுளை நம்பாமல் கடவுளை மறுத்து ஒருவன் சேவை செய்கிறான் என்றால், பொதுவான சேவை, ஒருவன் கடவுளை நம்பாமலே தர்மம் செய்கின்றான் என்றாலோ, ஒருவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தான தர்மங்களை செய்து அநாதைகளை ஆதரித்திருந்தாலும் அது அங்கே செல்லுபடியாகாது. அவன் காண முடியும், அவன் நல்ல கெட்ட செயல்களை காண முடியும். அதற்கான தீர்வு, பரிசு, நன்மை யாருக்கு வழங்கப்படும் என்றால், கடவுளை கருத்தில் கொண்டு, கடவுளை நம்பிக்கொண்டு நேரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அது அங்கே வழங்கப்படும், பரிசு வழங்கப்படும். அதில் நாம் கவனமாக இருக்கணும். எப்போவுமே அல்லாவை நம்பித்தான் நம்ம காரியம் ஒன்றும் செய்யணும். அதான் அல்லாலாம் ஒன்றும் இல்லை, மறுமை ஒன்றுமே இல்லை, சும்மா செய்கிறேன்னா அது போலியானது. ஆக்சுவலாக எதுக்குமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ மற்றவங்க மேலே பரிவு பாவப்படுவதற்கு என்ன இருக்குதுங்க? கடவுள் நமக்கு கூலி வழங்குவார்ங்கிற அடிப்படையில் செய்கிறது தான் அது நியாயமானதாக இருக்கும் இல்லையா? ஆக அல்லாஹ் நமக்கு இந்த சூறாக்களின் மூலமாக எதை நினைவுபடுத்துகிறான் என்றால், மறுமை நிகழ்வு ஒன்று இருக்குது, இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, நம்முடைய அவகாசம் முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, நம்முடைய வாழ்வு நம்முடைய முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அது நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலும் நிகழலாம், நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிகழலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னாலேயும் நிகழலாம். எப்பொழுதும் அது நிகழ இருக்கிறது, அது தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு வருவதற்கு முன்னால் நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? கடவுளை மட்டும் வழிபட வேண்டும், அல்லாஹுவை மட்டும் வழிபட்டு அவரை மட்டும் நேசித்து அவருக்காக நாம் எந்த ஒன்றையும் செய்யக்கூடியவர்களாக, அவருக்காக நாம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக, அவரை மட்டும் நாம் கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக, அவரை மட்டும் தனித்து வழிபடக்கூடியவர்களாக, அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக
இருந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா பலமானதாக இருக்கும். இந்த பலமான ஆன்மா கடவுளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு ஆன்மா, பலம் பொருந்திய ஆன்மாவுடைய தீர்ப்பு சுமூகமாக இருக்கும், சுகமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும், சொர்க்கத்தை அது அடையும். அந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நெடும் வாழ்க்கை, அது முடிவுறாத ஒரு வாழ்க்கை, யுகம் யுகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்குத்தான் இந்த அற்பமான சொற்பமான குறைந்த கால அளவில் நாம் வாழறதுக்கு இங்கே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த சொற்பமான காலத்தை நாம் மிக சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாவை மட்டும் நாம் வழிபட்டு அவருடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றி இந்த வார்த்தைகளுக்கு சமமாக வேறு எதையும் கருதாமல், அந்த வார்த்தைகளுக்கு சமமாக வேறு எதையும் கருதி இணை வழிபாடு செய்யாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் மிக நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள். நம்முடைய சுயமான அறிவோடு இப்போ நாம் இருக்கிறோம். இந்த சுயமான அறிவில் அடையாளம் நம்ம கண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அவருடைய மார்க்கத்தில் சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. நாம் பின்பற்றக்கூடிய ஒரே விஷயம், மூலாதாரமாக இந்த குரான் மட்டுமே இருக்கிறது. குரானுடைய சட்டங்கள் தான் அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த சட்டங்களை பின்பற்றும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய தூதர்களை பின்பற்றுகின்றோம், அல்லாஹ்வுக்கு நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கிற நம்ம அறிவை நாம் அடைந்திருக்கின்றோம். இதை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்விலே நாமளே அதை கடைபிடித்து விடுவோம் என்று உறுதி கொள்ள முடியாது. நாம் அல்லாஹ்ட பொறுப்பை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை அவரை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். தொடர்ச்சியாக நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் நமக்கு தொடர்ச்சியாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அறிவில் ஏற்படக்கூடிய கோளாறு, நம் சிந்தனை செய்யக்கூடிய பாவங்கள், தீய எண்ணங்கள், அது மாதிரியான நிறைய நம்முடைய செயல்பாடுகள், கடவுளை நினைவில் கொள்ளாமல் இருப்பது, கடவுளை மறந்து செயல்படுவது, இப்படி ஏராளமான கட்டளைகளை பின்பற்றாமல் நமக்கு பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்குது. அந்த பாவங்களை தொடர்ச்சியாக நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தோம் சொன்னால் அல்லாஹ் நமக்கு தாராளமாக வழங்குவார். இந்த உலகத்திலையும் சரி, மறு உலகத்திலையும் சரி, அல்லாஹ் நமக்கு தாராளமாக எப்படி வழங்குகிறாரோ அதை நாம் தாராளமாக செலவு செய்யக்கூடியதாக இருக்கணும். அது முக்கியமான விஷயம். அது வந்து காரணம் பார்த்து அந்த மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு தாராளமாக வழங்கியதை போல் நீ தாராளமாக நடந்து கொள்ளும்படி அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறாரு. அப்போ என்ன நமக்கு விளங்குது அதில் இருந்துன்னா, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய தாராளமானதை நாமும் தாராளமாக கொடுத்தோம்னா நமக்கு மென்மேலும் அவர் வழங்குவார். அது அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் சாத்தன் நினைச்சான், நமக்கு வழங்கப்பட்ட ஒன்றே குறைவாக இருக்குது, நமக்கே தேவையாக இருக்குது, நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படுங்கிற மாதிரியான சிந்தனை போடுற என்ன தேவையோ அல்லாஹ் தந்துட்டு தானே இருப்பார். எவ்வளோ காலம் வாழ்ந்துருக்குறோம் நம்ம, என்ன 500 மூட்டையை ஸ்டாக்காக வச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம், 10,000 மூட்டைக்குள்ளே சாப்பிட்டாச்சு, 1,00,000 மூட்டைக்குள்ளே சாப்பிட்டாச்சு எல்லோரும், அதெல்லாம் ஸ்டாக்காக வச்சுட்டு இருந்தால் தேவைக்கு வந்து சேரலையா? அது மாதிரி என்ன தேவை இருக்கோ அது வந்து சேரும். நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியதுலேருந்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக, தானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், ஏழைகளை ஆதரிக்கணும், அனாதைகளுக்கு உணவு அளிக்கணும், பலவிதமான செயல்பாடு அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. அப்படி செய்யும் பொழுது உண்மையில் அது நமக்கு மகிழ்ச்சி. மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் சிரிக்கிறதுல அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம்னு சொல்லிடலாம். இன்றைக்கி நம்ம நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்குறதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழைகள் நம்மகிட்ட உணவு வாங்கி சாப்பிடும்போது அவங்க முகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை நாம் காண்பது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு அடிக்ஷன் சொல்கிறாங்க, அதை நம்ம விரும்புவோம். இப்போ சந்தோஷமாக இருக்கிறது விரும்புகிறது ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக வைப்பதற்குத்தான் இந்த வழிமுறை சொல்கிறார். நம்மை துன்பப்படுவதற்கு இந்த வேதத்தை தரல அல்லாஹ் சொல்ல வர சொல்லுவோம். நீ சிரமப்படுவதற்காக இந்த வேதத்தை நாம் அருளவில்லைங்கிறார். வேதத்தில் ஏராளமான கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். இந்த எல்லா கட்டளையும் நமக்கு தான், நம்முடைய ஆன்மாவினுடைய பலத்துக்கு, நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் அப்படிங்கிறத சூட்சிமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் காலம் கனிமை கனியும் ஒன்றா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நமக்கும் எல்லாம் பார்க்க செய்கிறாரு, நம்மளை அறிய செய்கிறாரு. நம்மளும் அதை செஞ்சு பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு இன்பத்தை நாம் அடைந்தோம்னா நாம் அதில் மூழ்கிடுவோம். நிறைய கொடுக்கறதில் கொடுக்கணும் அப்படிங்கிற நினப்பே நமக்கு நிறைய இருக்கணும். கொடுக்க தூங்கணும், வெறும் நினப்பு மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. உன்னால் 100% கொடுக்குன்னு ஆசைப்பட்றியா, முதல்ல 1% துவங்கு, 2% துவங்கு. துவங்கி 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 என்ன செய்யணும், அதை பெரும் விஷயம் ஆக்கி நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது நாம் சுயமாக எதுவும் சம்பாதிக்கலை, எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்ததாக இருக்குது. அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கன்னு சொல்கிறார்.
நம்முடைய தேவைக்கு போக மிச்சத்தை நம்ம செலவு செய்யக்கூடியவங்களாக இருந்தோம்னா நம்முடைய ஆன்மாவை பலம் பொருந்திய ஆன்மாவாக இருக்கும். அல்லாஹ் நம்மை மிக நிச்சயமாக மன்னித்து நம்மை மீட்டுக்கொள்வார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அதன்படி நம்மை தொடர்ச்சியாக நடக்க செய்வதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ்.